உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மேடம், என்னங்க பேசலாம்னு தனியா கூட்டிட்டு வந்துட்டு நீங்க பாட்டுக்கு எதையோ வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. முருகா, அதை பத்தி தான் இவ்வளவு நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ, அப்படியா? இப்ப யோசிச்சு நீங்க முடிச்சிட்டீங்களா? என்ன அப்படி யோசிச்சீங்க சொல்லுங்க. முருகா. மேடம், எதுக்கு இப்ப தயங்குறீங்க? எதா இருந்தாலும் சொல்லுங்க. முருகா, அது வந்து முருகா, நான் உங்களை காவேரி. சாமி கும்பிட்டாச்சாமா? அக்கா, சாமி கும்பிட்டாச்சக்கா. அப்புறம் என்ன, வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே? அக்கா, அது அர்ச்சனை முடிஞ்சிருச்சு, அடுத்து ஆதிகால பூஜை நடக்க போகுது, அதுலயும் கலந்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு போலான்னு மேடம் சொன்னாங்க, அதனாலதான் நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி முருகா, நீ மார்க்கெட் கிளம்பு, நான் காவேரி கூட இருந்து ஆதிகால பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நீ கிளம்பு. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். காவேரி, ஆதிகால பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பேசலாமா? காவேரி, நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? என்ன நீ சொல்றீங்க, நான் என்ன பண்ணேன்? காவேரி, நீ சில விஷயங்களை புரியாம பண்ற, ஆனா நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்கறதும் தப்புதான். ஆனா இதுக்கப்புறமும் வெளிப்படையா சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பேசலனா தப்பாயிடுமோன்னு எனக்கு தோணுது. நீ காலையில எந்திரிச்சு குளிச்சு பூஜை ரூம்ல சாமி கும்பிட்டது, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டது, கோயிலுக்கு போகணும்னு அடம் பிடிச்சு முருகனை இங்க வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்தது, இது அத்தனைக்கும் என்ன காரணம்னு எனக்கு தெரியும் காவேரி. நீ ஆசைப்படுறதுல தப்பு இல்ல காவேரி, இந்த வயசுல ஆசைப்படாம எப்ப ஆசைப்படுறது? ஆனா முருகன் மேல நீ ஆசைப்படுறதா தப்புன்னு நான் சொல்றேன். முருகன் நல்ல பையன்தான், தான் உயிரை கூட பொருட்படுத்தாம கோயில அன்னைக்கு நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்கான், முதலாளிக்காக உயிரையே கொடுப்பான். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ, முருகன் நம்ம வீட்டுல வேலை பாக்குறவன், அப்படி இருக்கிறப்ப நீ அவனோட சேரணும்னு ஆசைப்படுறது இந்த ஜென்மத்துல நடக்காது. அண்ணி, ஒருத்தர் வேலைக்காரனா இருக்கிறது தப்பா? அண்ணி, வேலைக்காரனா இருந்தா நம்ம முருகனை நேசிக்க கூடாதா? காவேரி, நான் சொல்ல வர விஷயத்தையே நீ புரிஞ்சுக்கல. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வெறும் ஜாதியும் மதமும் மட்டும் காதலுக்கு எதிர்ப்பான விஷயம் இல்ல, ஸ்டேட்டஸ் கூட காதலுக்கு எதிர்ப்பான ஒரு விஷயம்தான். இன்னும் சொல்ல போனா ஜாதி மதத்தை விட நான் பணக்காரன் நீ ஏழை அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் தான் ஒரு பெரிய எதிர்ப்பு. அப்படி இருக்கிறப்ப இது எப்படி காவேரி சாத்தியமாகும்? உங்க அண்ணனுங்க கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. முருகன் நம்ம வீட்டுல வேலை செய்யறான், உங்க அண்ணன் அவனுக்கு வேலை கொடுக்கற முதலாளி. இப்ப இல்ல, பல வருஷமா காளிமுத்து குடும்பம் நமக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் காவேரி?
இங்க பாரு, உங்க அண்ணனுங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்புறம் ரொம்ப தப்பாயிடும். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கு. நான் முருகனை நேசிக்கிறேன்னு சொன்னது ஏதோ தப்பா அவசர அவசரமா வயசு கோளாறுல எடுத்த முடிவில்ல அண்ணி. அவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவருக்கும் என் கடந்த காலத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் நான் முருகனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி இன்னும் புரியாத ஒரு ஃபீலிங்ஸ் வருது. என்னையும் அறியாம அவரை நான் காதலிக்க தொடங்கிட்ட. முருக எனக்கானவ, முருகன் தான் என்னோட எதிர்காலம்னு என் உள் மனசு சொல்லுது. நேத்து கூட கோயில்ல சித்தர் ஆசீர்வாதம் பண்ணும் போது உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவ உன் பக்கத்துலதான் இருக்கான்னு சொல்லும் போது என் கண்ணுக்கு முருகன் மட்டும்தான் அண்ணி தெரிஞ்சாரு. நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துதான் அண்ணி இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். இல்ல காவேரி, இப்ப நீ பேசினத மறுபடியும் நீயே ஒரு தடவை யோசிச்சு பாரு. பொதுவா நமக்கு யாரையாவது பிடிச்சிருச்சுன்னா அதை நியாயப்படுத்த மனச ஆயிரம் காரணத்தை சொல்லும். அததான் இப்ப நீயே சொல்லிட்டு இருக்க. காதலிக்கிற யார கேட்டாலும் இப்படி ஒரு காரணத்தை கண்டிப்பா சொல்லுவாங்க. அவங்க காதலை நியாயப்படுத்துறதுக்கு அவங்களா ஒரு காரணத்தை உருவாக்கி வச்சுக்குவாங்க. அப்படிதான் நீ முருகன் மேல வந்த காதலுக்கு இப்படி ஒரு காரணத்தை உருவாக்கி வச்சிருக்க. ஆனா ஆனா அதெல்லாம் சரியா வராது காவேரி. சொன்னா புரிஞ்சுக்கோ பிளீஸ். இல்ல அண்ணி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு புரியற மாதிரி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் முருகனை அவனோட அழக பார்த்தோ அவனோட பேச்சு சிரிப்பெல்லாம் பார்த்தோ காதலிக்கல. அவனை பார்க்கும் போதெல்லாம் என் உள் மனசு உணர்த்துற விஷயத்த வச்சுதான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல அண்ணி, நீங்க அவன வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அவ ஒன்னும் தப்பான ஆளும் இல்ல. காவேரி, நான் சொல்றது உனக்கு புரியலையா? முருகனுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ யாரோ அவன் யாரோ இன்னும் சொல்ல போனா உனக்கு கொஞ்ச நாளாதான் முருகனையே தெரியும். எனக்கும் முருகனுக்கும் ஆல்ரெடி அறிமுகம் இருக்காதுன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? எனக்கு இதுக்கு முன்னாடியே முருகனை தெரிஞ்சிருக்கலாம்ல, அதுக்கு வாய்ப்பும் இருக்கலாம்ல. காவேரி பிளீஸ், உன்னை கூட பிறந்த தங்கச்சியா ஏத்துக்கிட்டு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பமே நல்லா இருக்குன்னு உங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் நம்பிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன வேணாலும் உனக்கு செய்யறதுக்கு தயாராகவும் இருக்காங்க. இந்த நேரத்துல போய் நீ முருகனை லவ் பண்றதா அவங்க கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது காவேரி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.